ஏக்கா, இப்ப எப்படிக்கா இருக்கு உடம்பு? அம்மா, உடம்பு இப்ப பரவலையம்மா? அம்மா, கொஞ்சம் நான் அவருங்க உட்காரட்டும். ஒன்னும் இல்லக்கா, நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா சிட்டி மேல உயிரே வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி நோடி அம்மாவால தாங்கிக்க முடியல. சித்தியை கூட்டிட்டு வராங்க போல இருக்கு. சித்தியை கூட்டிட்டு வராங்கக்கா. போயிட்டு வருவேன் தானடி சொல்லுவ? அக்கா போயிட்டு வரேன்னு இப்ப ஏன்டி சொல்லாம போன? வரக்கூடாத இடத்துக்கு போனாதான் நான் வரமாட்டேன்னு நினைச்சியோ? அக்கா பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி பழகிட்டோங்க, அதாக்கா மனச தாங்கல. இனிமேலாவது நீ நிம்மதியா இருப்பியாடி. எத்தனை பேரால நிம்மதி இல்லாம இருந்த, இனிமே யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்கடி. அம்மா உங்க வருத்தம் புரியுதுமா, ஆனா நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் நவருங்கம்மா. கொஞ்ச நேரம் பொறுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வாழ்ற காலத்துல யாருமே உன்னை நிம்மதியா வச்சுக்கலையாடி. நானும் உன்னை கைவிடுவேன்னு நினைச்சத விட்டுட்டு போயிட்டியா? அக்கா நான் இருக்கேன்னு என்னைக்குமே உனக்கு சொல்லியிருக்கேன் தானே? அக்கா விட்டுட்டு போனன்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தனியா விட்டுட்டு போயிட்டல்ல? உங்க அக்கா எனக்கு கல்யாணம் ஆகும்போது உங்க அக்கா சொன்ன ஒரே வார்த்தை, என் தங்கச்சி எனக்கு தங்கச்சி கிடையாது, நம்மளோட முத புள்ளன்னு. நாங்கெல்லாம் இருக்கும்போது என் புள்ள போகக்கூடாது, நிரஞ்சன் என்ன பண்ணுவான்? என்னதான் நாங்க எல்லாருமே நிரஞ்சன் கூட இருந்தாலும் நீ இருக்க மாதிரி வராதில்ல, அவனே அதை நினைச்சு இருந்திருக்கலாமே. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவுதான் தோணுது. எதுக்கு இந்த போராட்டம் எல்லாமே? வாழ்ற காலத்துல நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்காம விட்டு இப்ப போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? நீ முடிவு பண்ணிட்ட, ஆனா என் மனசுதான் கேட்க மாட்டேங்குது. என் கையால ஒரு வாரம் சாப்பிடாம கூட போயிட்டல்ல. நிரஞ்சன் அல்லாத நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, வந்துடுவாங்க. அம்மா இவ்வளவு நேரம் ஆகி வராம ஹாஸ்பிடல் எல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தங்கம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, சாப்பிடு. கொஞ்சம் வந்து வயித்துக்கு சாப்பிடியா? காலையில அந்த விசேஷ வீட்லயும் சாப்பிடவே இல்ல. இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம். புரிஞ்சுக்கப்பா, அம்மாவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. நீ இல்ல, நான் எங்க அம்மா கிட்ட பேசணும். நிரஞ்சன் நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, நீ சாப்பிடு முதல்ல, அப்பதான் நாங்க போன் பண்ணி தருவேன். நிரஞ்சன் இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? நான் சொன்னா நீ சாப்பிட மாட்டியா? எம்மாடி நிரஞ்சனுக்கு சாப்பாடு பார்த்து போட்டு கொடு. ம், சரிம்மா. முதல்ல அமுதாவுக்கு போன் பண்ணுவோம், அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல, இன்ன வரைக்கும் ஒரு போனும் பண்ணல வைக்கல. சின்ன சம்மந்தியோட நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது, அவங்க நல்லா இருப்பாங்க. அமுதாவுக்கு சீக்கிரம் போன் பண்ணி கேட்போம். ஹலோ அமுதா. அக்கா சொல்லுங்கக்கா. என்னம்மா போயிட்டு போன் பண்ணுவீங்க போன் பண்ணுவீங்க, ஒரு போனும் இல்ல ஒன்னும் இல்ல, என்னதான் ஆச்சு? அக்கா பத்திரகாளி அக்கா தவறிட்டாங்கக்கா. இங்க பாரு அமுதா, சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காத, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஈஸியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டாங்க, நீ சும்மா வாய் போதும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. அக்கா இது எல்லாத்துக்குமே கஷ்டமான நிலதா அக்கா. வாழ்க்கையில எல்லாரும் நிரந்தரமா இந்த உலகத்துல இருந்துட முடியாதுல்ல. யார் யாருக்கு எப்பன்னு விதி எழுதியிருக்கோ அப்ப நம்ம போய் தானே ஆகணும், எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லைல்ல. அதனாலதாக்கா நம்மளை விட்டுட்டு தான் போயிட்டாங்க. இங்க பாரு அமுதா, சும்மா நீ விளையாடாத சொல்லிட்டேன், எனக்கு கோவம் வந்துடும். மனசெல்லாம் காயமா இருக்குக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்துல நிக்க முடியல, பங்கஜாக்கா அழுகிற அழுகையை என்னால பாக்கவும் முடியல. அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு பக்கம் மயங்கி விழுந்து அவங்களுக்கு குளுக்கோஸ் அது இதுன்னு ஏத்தி இப்பதான் தெம்ப வந்தாங்க, அப்பதாக்க வண்டியில காட்டினாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம்க்கா. என்னடி இப்படி சொல்ற, நல்லவங்களாம் அப்படி போனா நம்மளா என்னடி ஆகுறது? என்ன பண்றதுக்கா? சரிக்கா இங்க எல்லாம் முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, நாங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம், வைக்கிறேன். சரி, ஐயோ கடவுளே, அவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை? சரி அத்தை ஏதாவது ஒண்ணுனா உடனே போன் பண்ண சொன்னாங்க, சீக்கிரம் மாமாவுக்குல போன் பண்ணி சொல்லுவோம், வரட்டும். அண்ணி எனக்கு போதும், சாப்பிட முடியல. இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுரு. இல்ல வேண்டாம், எனக்கு போதும். கொஞ்சம் சாப்பிடு, நான் சொல்றேன். இல்ல போதும், என்னால முடியல.
என்ன பண்றது, எல்லாரும் நிரந்தரமா இருக்க முடியாதுல்ல. அத்தையோட நிலைமை என்னமா, இனி நிரஞ்சனோட நிலைமை என்னமா? எனக்கு அந்த மகாவை நினைச்சப்பது கோபம் தலைக்கு மேல ஏறுது, அப்படிச்சு அடிக்கணும் போல இருக்குதுமா. நிரஞ்சன் வரா, கம்மி நீரு, இப்படிக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், பையன் போய் படுக்கட்டும். சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேங்க. சரி உள்ள போய் படுத்துக்க போ, துருவா பக்கத்துல போய் படுத்துக்க, நாங்க கூப்பிடுறோம். அம்மா போன் பண்ணீங்களா? அம்மா வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, சரியா போ. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா, இப்பதான் பேசினாங்க. நான் ஒரு வார்த்தை அம்மாட்ட பேசிக்கவா? இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல, போய் படுப்போம். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான், அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கத்தான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா, இங்கே போனது என்னிடம் வந்து சேருமா. ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணா. இந்த மண்மேலே இப்போது நான் தான் சாட்சியா. வாழ வேண்டிய வயசுனா இப்படி போகாம நினைச்சு கூட பாக்கல. யாருக்கு எப்பன்னு என்னத்த சொல்றது, ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. சமந்தி இங்க பாருங்க. சொல்லுங்க சமந்தி. நம்மளால எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் இத பதிக்கு அவங்க இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா ஒரு விஷயம், அவங்க வரத்து கூட நம்ம பந்தல் எல்லாம் போட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஆமாங்க சமந்தி, அதெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணவே இல்லை. இந்த பண்ணுவோம். வாழ்க்கைய நினைச்சா எப்படி கஷ்டமா வேதனையா இருக்குண்ணா. வாழ்ற காலம் எவ்வளவு கொடியதுன்னு இப்பதான் தெரியுது. சரி விட ஆரம்பம், என்ன மறுபடியும் போனவங்களை கூட்டிட்டு வர முடியும்? சரி பந்தல் போடுறவங்க நம்பர் எது இருக்கா? போன் பண்ணா இந்த நேரத்துல எவனும் எடுக்க மாட்டானே, கையோட போய் கூட்டிட்டு வந்துருவோம். சரி அப்ப ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோமா? ஆ சரிண்ணே, வாங்க போலாம். ஆமா ஒரு தடவை துறையை அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுக்கோங்க. என்ன மாப்பிள சொல்றீங்க? இல்ல பந்தல் அங்க போடுறதா இல்ல இங்க போறதான்னு கேட்டுக்கோங்க. ஆ இந்த கேக்குற மாப்பிள்ள. சொல்லுங்க சம்பந்தி. எல்லாம் கேள்விப்பட்டவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம வீட்டில தான் இருக்கோம், இங்க பந்தல் போடணும். இங்க நம்ம வீட்டில போட்டுடலாங்களா இல்ல அங்க போட்டுடலாங்களா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மனைவிக்கு போன் பண்ணிடுறேன். அப்படியே இருங்க லைன்லயே. அக்கா போன் அடிக்குதுக்கா, யாருன்னு எடுத்து பேசுங்கக்கா. ஹலோ சொல்லுங்க. அம்மா பந்தல் போடணும்னு கேக்குறாங்க, பத்திரகாளி வீட்டுல போட்டுருவோமா இல்ல நம்ம வீட்டுல போடுவோமா? அந்த வீட்டுல என் தங்கச்சியோட நிழல் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு என் தங்கச்சி போகவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டுல எல்லாம் பண்ண சொல்லுங்க. சரிமா சரி. அவங்க மூச்சு காத்து கூட என் தங்கச்சி மேல படக்கூடாது, அவங்க ரெண்டு பேத்துக்கும் சொல்லவும் கூடாது ஒண்ணும் கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரி சரி கோவப்பட வேண்டாம். ஹலோ சமந்தி. சொல்லுங்க சமந்தி. சமந்தி நம்ம வீட்டுல பந்தல் எல்லாம் போட்டுருங்க, அங்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆ சரிங்க சமந்தி, நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க எங்க கிளம்பிட்டீங்களா? வந்துகிட்டே இருக்கோம் சம்பந்தி, இந்த வந்துருவோங்க. வந்துட்டு இருக்காங்களாம்ப்பா, இங்கேயே பந்தல் எல்லாம் போட சொல்லிட்டாங்க, வாங்க போட்டுடலாம். சம்பந்தி அவங்க வீட்டுக்கார் வேற இல்ல இந்த நேரத்துல, அவங்க கோவப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு சொல்லவே கூடாது வைக்க கூடாதுன்னு. என்னதான் பண்றது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமாமா. முதல்ல பந்தல் போடுறது ஆக வேண்டிய வேலையை நம்ம பாப்போம். வாயா கிளம்பலாம், போயிட்டு வந்துருவோம். ஐயா நம்மளும் பூவுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துருவோமா? அப்பா என்னதான் இருந்தாலும் இங்க ஒரு ஆள் இருக்கணும் இல்லப்பா. ஆமையா இருந்தாலும் அங்க போயிட்டு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துருவோம். சரிப்பா நீங்க இருங்க, நான் வேணா போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது உள்ள தேவைன்னா கூட போய் வாங்கிட்டு வர வைக்கிறதுக்கு ஒரு ஆளாவது வேணும். உள்ள அவங்களால இப்ப இருக்க சூழ்நிலையில வெளியெல்லாம் போக முடியாது, நீங்க இருந்து பாத்துக்கங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். இப்ப கூட அக்கா தூங்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னே தோணல. என்ன பத்தி கூட கவலை இல்ல, அம்மா ரொம்ப உயிராவே இருந்தாங்க,
சித்தி இல்லாம அம்மா எப்படி இருக்க போறாங்க? நெருஞ்சனைய நினைச்சு எனக்கு அம்புட்டு வேதனையா இருக்குது. நம்ம எல்லாம் சிறப்பா பண்ணிடலாம், நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நம்ம எல்லாரும் இருக்கோம் நெருஞ்சனை பாத்துக்கிறதுக்கு. நம்ம எல்லாருமே பாத்துக்கலாம். இனிமே நெருஞ்சன் நம்ம வீட்டு புள்ள, நம்ம பாத்துக்கலாம், விடுங்க. இங்க பாருங்கப்பா, என்னதான் இருந்தாலும் பத்திரகாளியோட கணவன் அது இதுன்னு தப்பு பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல கணவனா அவங்க வந்து பக்கத்துல நிக்கணும். அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அவங்க உள்ள இருக்காங்க, இப்ப அவங்கள வெளியே கூட்டிட்டு வரணும். அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே மாமா. அம்மாவுக்கு கோபம் இருக்கும் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க கிட்ட சொல்லாம இருக்க கூடாது. ஏன்னா அவங்களோட மனைவி, அவங்களுக்கு தான் உரிமை அதிகம். அதுக்காக சொல்றேன். சரி மாமா, அப்போ போய் பேசிட்டு வந்துருவோமா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டேன், ஏற்கனவே பழனி கிட்ட சொல்லி பேச சொல்லிட்டேன். அவரும் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம போய் முதல்ல என்னன்னு பாத்துட்டு வருவோம், வாங்க. சரி மாமா. என்ன பா அத்தை அம்மாவை பார்க்க போயிட்டு வந்துட்டேன் என்னம்மா சொல்ற அம்மா அத்தை அம்மா நேத்து தான் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு புரிய வச்சாரு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதான் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு அம்மா வீட்டை கூட்டிட்டு வரலான்னு போறேன் எப்படியோ இப்ப யாவது உன் மனசு மாறினுச்சே இதுவே எனக்கு சந்தோஷம் தான் பாவமா அவங்க வாயில்லாத புள்ள பூச்சி அவங்களுக்கெல்லாம் பெருசா என்ன தெரியும் நீ அப்படி கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியல இவங்க ரெண்டு பேரும் அ
யாருமே நமக்கு. ஆ சரி, இந்த உடனே வாரம். ஆ வைக்கிறேன். ஏடி உசுர போற மாதிரி எதுக்கு இப்படி கத்துற? ஏமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க, ஒண்ணும் புரியாம. ஏடா என்ன காச்சு? என்ன ஆகணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அனி என்னாச்சு ஏதாச்சும்னு சொன்னாதானே தெரியும். சொல்லாம இப்படி பேசினா எப்படி? இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மகா, எல்லாமே பண்ணிட்ட. விட்டுட்டு போயிட்டாங்களாம். இந்த விஷயத்துல யார் போய் சொல்லுவா? நேத்து நீ பண்ண வேலைனால பாரு அவங்களுக்கு எப்படி ஆயி போச்சுன்னு. இப்ப உனக்கு சந்தோஷமா? அக்கா என்னக்கா, நல்லாதானே இருந்தாங்க நேத்து? நல்லா இருந்தாங்களா? ஏண்டா அவங்க எவ்வளவு மனசு நொந்து போய் இருந்தாங்க தெரியுமாடா, இப்படி பேசுறீங்க. அக்கா என்னக்கா, மகா மேல உயிரே வச்சிருந்தாங்க. அப்படி உயிரா இருந்தவளே இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க? சே, இப்ப நீ சந்தோஷமா இரு. வாழ்க்கையில அவங்க எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டு உங்க அப்பா அம்மாதையே நீ பேசிட்ட. அதனோட விளைவுதான் இன்னைக்கு இப்படி. இதுக்கப்புறம் நீ திட்டுறதுக்கு யாரும் இல்ல. சும்மா சொல்லாத வேணும் வேணும் வேணும்னு. இப்ப அவங்க போயிட்டாங்க, இனி அவங்களை வேணும்னா கூட கொண்டு வர முடியாது. எனக்கு எதுவும் இல்ல. இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியாது, நான் மாமா சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நீ என்ன விட்டு போயிட்ட. பிறந்த நாள் கொண்டாடினோம் பிரவீனா. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் முத்துராமலிங்க செல்வன். நீங்க நீரோடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.